அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கிழக்கு பதிப்பகத்துக்கும் பதிலுக்கும் நன்றி. எதற்கான இந்த புத்தகம் கொடுத்ததுக்காக மட்டும் இல்லை, நேற்றைக்கு ஒரு 4 புத்தகங்கள் சேர்ந்து ஒருவருடைய புத்தகம் வெளியீடு நடந்தது. ஒரு 4-5 பேர்கள் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தோம். அதில் ஒரு திரைப்பட நடிகர், முன்னாள் திரைப்பட நடிகர் சிவாஜி கணேசன் பற்றி ஒரு 25 நிமிஷம் பேசினார். ஒரு அரசியல் தலைவர், இளம் பத்திரிகையாளர்கள் புத்தகங்கள் படித்து தங்கள் அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டியதனுடைய அவசியத்தை பற்றி பேசினார். இன்னொருவர் வந்து அவர் எழுதியிருந்த முன்னுரையை மட்டும் படித்துவிட்டு அவர் நாற்காலியில் போய் உட்காந்துட்டார். யாரும் கடைசி வரைக்கும் 4 புத்தகத்தில் ஒரு புத்தகத்தை பற்றி கூட பேசலை, நான் உள்பட. அதற்கு காரணம் என்னென்னா, அந்த பப்ளிஷர் வந்து அந்த புஸ்தகம் வெளியில் வர வரைக்கும் அதை எங்கள் கண்ணில் கூட காட்டல. அது ஒரு பெரிய இராணுவ ரகசியம் மாதிரி இருந்தது. புஸ்தகத்தையே படிக்கலைன்னா அப்புறம் இப்படி அதை பற்றி பேசுவது. ஆனால் இந்த பீரங்கி பாடல்கள் எனக்கு 2 பிரதிகள் வந்தன. முருகன் ஒன்று அனுப்பிச்சிருந்தார், அப்புறம் கிழக்கு பதிப்பகத்துலேருந்து ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் ரொம்ப சௌரியமாக இருந்தது. மாடியில் ஒன்று, கீழே ஒன்று வச்சுக்க முடிஞ்சது. வந்துட்டு எங்கே இருக்கேனோ அங்கேருந்து வெட்ட இடத்துல வந்து படிக்க முடிந்தது. அதற்காக முதலில் நன்றி அவங்க 2 பேருக்கும். இது என்னுடைய வாசக அனுபவத்தை விரிவுபடுத்திய ஒரு புத்தகம் என்று நான் இதை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய சிந்தனை விளிம்புகளை நகர்த்திய ஒரு புத்தகம். அதற்கு ஒரு காரணம் என்னென்னா, இது எனக்கு இந்த புத்தகத்தில் அந்த எழுதின எழுத்தாளருடைய பார்வையில் அவர் ஒரு சொல்லப்பட்ட கதை என்று ஒன்று இருக்குது. வாசகனாக நான் புரிந்து என்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்தி கொண்டது என்று ஒன்று இருக்குது. இது கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருப்பி சொல்லலை. ஆனால் சுருக்கமாக அதை சொல்லாமல் பேச முடியாது, அதனால் பேசுகிறேன். ஒரு பெரியார் வந்து 2 கிளைகளாக பிரிந்து கடலில் கழிமுகத்தில் அந்த சந்திக்கிற இடத்தில் உருவாகின ஒரு கற்பனையான ஒரு திட்ட ஒரு தீவு. அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதில் நடக்கக்கூடிய அங்கே இருக்க, அதில் அந்த 2 ஆறுகளுக்கு நடுவில் அகப்பட்டு கொண்ட மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கலை, அவர்களுடைய உணவு, அப்படியான ஒரு விஷயங்கள் பேசப்படுகிறது. இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, இந்த அந்த அதில் வந்து இந்த டாமினண்ட்டாக இருக்கிற இது என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மதம் என்கின்ற ஒரு ஆறு ஒரு பக்கம் ஓடுது. நம்ம எப்படி நம்மளுடைய இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்டால், மதம் என்கின்ற ஒன்றுக்கும் அரசியல் என்கின்ற ஒரு ஆறுக்கும் இடைப்பட்ட அந்த மணல் பகுதியில் அந்த திட்டில் வசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்வில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவைகளாக இவை 2 இருக்கின்றன. அதோடு நமக்கு நேரடியாக இந்த அவை பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக சீராக ஓடிக்கொண்டிருப்பதை போல் நமக்கு தோன்றுகிறது. ஆனால் அவை மூர்க்கம், அவசியம் ஏற்பட்டால் அவை மூர்க்கம் கொள்ளும் என்பதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதற்கான ஒரு ஹிண்ட் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருந்தது. அது சின்ன போர்ஷன் மட்டும் படிச்சுக்கான். 1663 போர்ச்சுகீசியர்களை தோற்கடித்து துரத்திய டச்சுக்காரர்களின் கொடி கொச்சியில் பறக்க தொடங்கியது. கொச்சியில் மானுவல் கோட்டையை பிடிக்க நடந்த யுத்தத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களான போர்த்துகீசியர்களை புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களான டச்சுக்காரர்கள் கொன்று குவித்தார்கள். கொச்சியில் 12 கத்தோலிக்க தேவாலயங்களில் 10 கோவில்களை இவர்கள் இடித்து நசித்தார்கள். சாண்டாக்ரோஸ் தேவாலயத்தை குறுமுளகு அடைத்து வைக்கும் கிடங்காக ஆக்கினார்கள். அடுத்து டச்சுக்காரர்களின் வெறி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக மதம் மாறியிருந்த செம்படவ இனத்தின் மேலும், மற்ற தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் மேலும், போர்த்துகீசியர்களின் இனக்கலப்பால் இங்கே உருவான தலைமுறையில் வந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மேலும் திரும்பியது. அகப்பட்டு கொண்டவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து தங்களுக்கு விடுதலை பெற்று தந்தது என்று அவர்கள் கருதிய கத்தோலிக்க மத விசுவாசத்தையும் உயிரையும் காத்து கொள்வதற்காக ஒளிந்து ஓடி தப்பித்தார்கள். அவர்களில் சிலர் காம்பங்கி காட்டுக்கு வந்தார்கள். இந்த பழைய வேதாகம கத்தோலிக்கர்கள் தான் முதல் லண்டன் பத்தேரியில் பத்தேரிக்காரர்கள் ஆனார்கள். இது அந்த மாதிரி போகுது.
ஒரு பக்கம் திஸ் டாக்ஸ் அபவுட் தி என்ன சொல்கிறது, ஒரு ரேஜ் ஆஃப் த ரிலிஜன், ஒரு ஒரு மதத்துக்கு பதம், மதத்துக்கு பைத்தியம் பிடிச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு ஆனால் ஒரு ஒரு அடையாளங்களாக இதில் இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அரசியலுக்கு பைத்தியம் பிடிச்சால் என்னாகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ரெண்டாக உடஞ்சிருது, அதில் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பார்ட்டிஷன் அவங்களுக்குள்ள செட்டில் பண்ணிக்கிறாங்க வந்துட்டு. அப்போது திடீர்னு வந்து ஸ்டாலின் வேண்டப்படாத ஒரு ஆளாக ஆகிறார் வந்துட்டு. அவருடைய புஸ்தகங்களெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ராகவன் புத்தக அலுமாரிகளை பார்த்தார். கால்மார்க்ஸின் மூலதனம் மற்றும் தோப்பில் பாசியின் தலைமறைவு வாழ்க்கை நினைவுகள், புத்தகங்களுக்கிடையே பதுங்கியிருந்த ஸ்டாலினின் மார்க்சியமும் தேசிய தள கேள்விகளும் என்ற புத்தகத்தை உருவி எடுத்து கோணிச்சாக்குக்குள்ளே அதை போட்டார். ஒரு முக்கியமான அரசியல் நடவடிக்கை எடுத்த மனநிறைவோடு நாற்காலிக்கு திரும்பிய போது ரஹ்மான் திரும்ப வந்திருந்தார். இந்த மாதிரி நிறைய சட்டில் ஹியூமர் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த புக். அது வந்து நீங்கள் யூ ஹாவ் டு என்ஜாய் இட் வைல் ரீடிங் இட். போய் வருகிறேன் என்று சொல்லிக்கொள்ளாமல் புத்தகக் கடையை விட்டு புறப்பட்ட ராகவன் ஆஸ்பத்திரி வீதியில் ஹோட்டல் டெர்மினஸ் உள்ளே வைத்திருந்த மதுக்கடைக்கு நடந்தார். அவர் இருட்டும் வரை அங்கேயே குடித்து கொண்டிருந்தார். படகுத்துறைக்குள் திரும்ப நடக்கும்போது யாரோ அவரை ஆஸ்பத்திரிக்கு முன்னால் தடுத்து நிறுத்தி கேட்டார்கள், ஒரு பாசிங் ஷோ சிகரெட் இருக்குமா? அது தட்ஸ் அ கோட்வேர்ட். ஷெனாய் தோழர் ராகவன் மாஸ்டர் ஷெனாயை கட்டிப்பிடித்து கொண்டார். ஷெனாய் மௌனமாக நின்றார். ராகவன் அவரை கேட்டார், தோழர் இங்கே எப்படி, எப்போ வந்தீங்க? வந்து ஒரு வாரம் ஆச்சு, போஸ்பிக் லாட்ஜில் தான் தங்கியிருக்கேன். பார்ட்டி உடஞ்ச போது கட்சி தலைமை என சொந்த ஊருக்கு போய் கட்சியை கட்ட சொன்னாங்க. என் வாழ்க்கையிலே இரண்டாவது தடவையாக நான் கட்சியை புதுசாக கட்டுறேன். அப்புறம் ராகவன், நான் இடதுசாரியில் இருக்கேன். நான் மற்ற பிரிவில் இருக்கேன் என்றார் ராகவன். தெரியும் என்றார் ஷெனாய். எல்லாவற்றையும் விட கட்சி தான் முக்கியம் ராகவன் சொன்னார். கட்சியோட அடித்தளம் ஒழுங்குமுறை தான். கட்சிக்குள்ளே ஒன்றுக்கு மேற்பட்ட கண்ணோட்டம் வந்ததுன்னா ஜனநாயக முறையில் அதை சர்ச்சை செய்யணும். சென்ட்ரல் கமிட்டி ஒரு தீர்மானம் எடுத்தால் எல்லா அணியும் அதை கடைப்பிடிச்சாகணும். கட்சியை உடைக்கிறது நான் காரணம் கேட்கலையே. போதை எதிலேருந்து தேடிட்டு அலையிற மத்தியதர வர்க்க பசங்களுக்கான சமாச்சாரம் இல்லை கம்யூனிசம். அது கிடக்கட்டும், எங்கேருந்து வரீங்க ராகவன்? பாகப்பிரிவினையில் எங்களுக்கு கிடைச்ச புஸ்தக கடையிலிருந்து தான். அப்புறம் தோழர், நாம் மற்றதையெல்லாம் பங்கு வச்சு பிரிச்சுக்கிட்ட மாதிரி கம்யூனிஸ்ட் தியாகிகளையும் பாகப்பிரிவினை செஞ்சுக்க வேணாமா? ராகவன், இல்லைன்னா போகுது, தியாகிகளை பிறப்பித்த இடங்களையாவது முதலில் பிரித்து வைத்துக் கொள்ளலாம். ஆயிரக்கணக்கான தோழர்கள் செத்து விழுந்த வயலார் புன்னப்புறையில் ஆரம்பிக்கலாம். தோழருக்கு எது வேணும், வயலாரா புன்னப்புறையா? இந்த ரெண்டு வரலில் ஒன்று தொடுங்க ராகவன், நான் போகிறேன் ஷெனாய் சொன்னார். நில்லுங்க சகாவே, இனி நாம் தியாகிகளை பங்கு பிடிக்கலாம். கோட்டத்தில் சுரேந்திரன், எம்ஜி வேலாயுதன், கட்சியை உருவாக்கின பி கிருஷ்ணப்பிள்ளை, தோழருக்கு இவங்களில் யார் வேணும்? கிருஷ்ணப்பிள்ளை டெக்னிக்கலாக பார்த்தா தியாகி இல்லையே, பாம்பு கடிச்சு தானே இறந்து போனார். சரி, கிருஷ்ணப்பிள்ளை வேணாம், அவரை கொத்தின பாம்பு. தோழர் பாம்பை எடுத்துக்கங்க, பெரிய தலைவர்களெல்லாம் எங்கள் பக்கம்தான் இருக்காங்க, அவர்களையெல்லாம் நாங்கள் மக்களை வச்சு கடிக்க சொல்கிறோம். நான் கேள்விப்பட்டது சரிதானே? என்ன கேள்விப்பட்டீங்க? ராகவன் ஃபுல் டைம் தண்ணி வண்டின்னு ஷெனாய் திரும்பி நடக்கும்போது சொன்னார். ராகவன் சிறிது நேரம் அசையாமல் நின்றார். வளைந்து திரும்பிய தெருமுனைக்கு ஷெனாய் நடந்தபோது அவர் சத்தம் போட்டு சொன்னார், டே ஷெனாய் புல்லு பாயில, பசிக்குதுன்னு நீ சொன்னபோதெல்லாம் உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேனே, ஒரு தடவையாவது என்னை தோழர்னு கூப்பிட்ருக்கேடா நீ. ஸோ இந்த இரு பெரும் ஆறுகளுக்கு நடுவில் சிக்கிக்கொண்ட எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை அது பேசுகிறது. இதில் என்ன மிகவும் யோசிக்க வைத்த விஷயம், அவர்களுடைய கலை என்னாகிறது, அவருடைய அரசியல், அவர்களுக்கு இதில் என்னென்னா, இந்த அந்த தீவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எல்லா விஷயங்களுமே வெளியிலிருந்து தான் வருகிறது. அது
வந்து ஒரு அம்மைக்காக போடுற வேக்சின்லேருந்து கலை வரைக்கும் இந்த மக்கள் வந்து மெயின்லேண்டோட கனெக்ட் பண்ணப்படாத மக்கள். ஒரு பாலம் கிடையாது, தெர் இஸ் நோ பிரிட்ஜ், தே ஆர் அ பிரிட்ஜ்லெஸ் பீப்புள். அவங்களுக்கு போகணுன்னா ஒரு கப்பலை ஒரு படகில் ஏறி தான் அந்த மெயின்லேண்டுக்கு போகணும். அவங்களோட சந்தோஷங்கள்லாம் அந்த மெயின்லேண்டில் இருக்குது. அவங்களோட ஷாப்பிங், அவங்களோட சினிமா எல்லாம் அந்த மெயின்லேண்டில் இருக்குது. இவங்களுக்கு வந்து சவுட்டு நாடகம் என்ற ஒன்றை பற்றி வருது. அது விஷயமாக எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது பத்திரிட்டா. அந்த சவுட்டு நாடகம் பற்றி அது தனியாக விரிவாக ஆராய்ந்து தொகுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் பல யோசிக்க வைக்கக்கூடிய பல அம்சங்கள் இருக்குது. ஒன்று, பல பேருக்கு சவுட்டு நாடகம்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாசகர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அது இந்த யூரோப்பில் இருக்கிற ஆப்ரா மாதிரி அவங்க ஒரு பாட்டும் நாடகமாக இருக்கக்கூடியது. அவங்க தரையில் ஓங்கி மிதிச்சுட்டு பண்ணுறாங்க, அதனால தான் அதுக்கு சவுட்டு நாடகம்னு பேர் நினைக்கிறேன் வந்துட்டு. அது என்னென்னா அதில் பேசப்படுற கதைகள் எல்லாம் கிறிஸ்டியானிட்டி பற்றின கதைகள், அதுவும் யூரோப்பில் இருந்த கிறிஸ்டியானிட்டி பற்றின கதைகள். பாட்டெல்லாம் தமிழில் இருக்குது. அது வந்து டாமினண்ட்டாக இருந்த இடம் வந்து கொச்சின் எர்ணாகுளம்னு இருக்குது வந்துட்டு. அந்த சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு வந்து தமிழ் பேர் இருக்குது, அண்ணாவின்னு வந்து அவரை சொல்கிறாங்க. அப்போ என்ன கனெக்ஷன் இது வந்து நம்ம ஊரில் வந்து கூத்துல நம்ம ராமாயண மகாபாரதம் இங்கே இருக்கிற அது எல்லா இதாக இருந்தாலும் ஹரிச்சந்திரன் வரைக்கும் இங்கே இருக்கிற புராணங்களை வந்து போடுறாங்க. அப்படி இல்லாமல் அங்கிருந்த புராணங்கள், குறிப்பாக அந்த குருசைடு அந்த சிலுவை போர் மாதிரியான விஷயங்கள், அது அவங்க நிறையா பளபளன்னு கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கிரீடம்லாம் வச்சுட்டு மேடையில் முன்னால் வந்து உரத்த குரலில் பாடி அப்புறம் அதிலே நடித்து அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுதான் சவுட்டு நாடகம்ங்கிறது வந்துட்டு. ஆனால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏன் அது இல்லை? அது வந்து தமிழில் யார் அதுக்கு பாட்டு எழுதினா அவங்க வந்து அந்த பாட்டு எழுதுவதற்கான கதைகளை வந்து அவங்க எங்கேருந்து பெற்றாங்க? அந்த ஒரிஜினல் பாட்டுகள் எங்கேயாவது இருக்கா? இருந்தால் அதை வந்து தொகுக்க முடியுமா? இவர் இன் ஹிஸ் இன்டர்வியூ ஹி ஹஸ் சட் ஹி ஹஸ் சீன் சம் ஆஃப் தி ஒரிஜினல்ஸ். ஸோ இஸ் இட் பாசிபிள் டு கலெக்ட் அண்ட் கம்பைல் வாட் எவர் அவைலபிள் ஸோ தட் வி கேன் ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி பாசிபிள் டு ரிவைவ் தி ஆர்ட். ஏன்னா அது வந்து இட்ஸ் அ பர்ஃபார்மிங் ஆர்ட் அண்ட் இட் ரெக்வயர்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் சப்போர்ட் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். பட் ஒரு அகடமிக் பெர்ஸ்பெக்டிவில் அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம ஊர் கூத்துகள் மாதிரியான ஒரு விஷயத்தை அதை ரிவைவ் பண்ணுறதுக்கு முத்துசாமி கூட இப்போ இல்லை. ஸோ அதை வந்து இது படித்துப்போதான் ஐ பிகேம் க்யூரியஸ் அபவுட் திஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் நான் இது பண்ணுறேன் வந்துட்டு. அந்த பேரை முதல்ல வந்து நான் வந்து செவிட்டு நாடகம்னு படிச்சுட்டேன் வந்துட்டு. அப்படி ஒன்று இருக்க முடியுமான்னு எனக்கு ஒரு இதாக இருந்தது. அப்புறம் திருப்பி படித்தபோது அது சவுட்டு நாடகம்னு ஒன்று. தென் ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இட் இஸ். ஸோ அது ஒரு இதாக இருந்தது. ஆனால் அதில் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் ஒரு பக்கம் கம்யூனிசம் எமர்ஜ் ஆகுது, பிறகு ஸ்பிளிட் ஆகுது, பிறகு இதாகுது. ஒரு பக்கம் கிறிஸ்டியானிட்டியோட அவங்களோட டே டு டே லைஃப்பில் அவங்க இன்டர்வீன் பண்ணுறது அது இது எல்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த பாஸ்டர் இஸ் ட்ரைங் டு ஹெல்ப் திஸ் பீப்புள் டு பெர்ஃபார்ம் சவுட்டு நாடகம் இந்த லத்தன் பத்தேரி. ஆனால் அந்த கலை வந்து கடைசியில் அழிஞ்சு போயிடுது. அவங்க வந்து கடைசியில் டெல்லிக்கு போகலாம். இட் பிகம்ஸ் அ ஷோ பீஸ். தே கோ டு டெல்லி ஆன் தி இன்விடேஷன் ஆஃப் தி கவர்மெண்ட். தே பெர்ஃபார்ம் ஏ ஸ்மால் போர்ஷன் ஆஃப் தி பிளே. ஸோ அந்த லைஃப்பில் வந்துட்டு தே ஆர் ஸ்லோலி லூசிங் தர் ஆர்ட். இது வந்து ஒரு ஃபேமிலி ஆஃப் கார்பன்டர்ஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அந்த கார்பன்ட்ரியும் கூட வந்து போய்விடுவதற்கான அடையாளங்கள் தான் அதில் வந்து அதில் தெரியுது. அது வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஜெசிகா கேரக்டர் மூலமாக சில கிண்டல்கள் வந்து அந்த ரிலிஜன் மேலே வைக்கப்படுது. அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன்
அதை எப்படி அதை வியூ பண்ணுறாங்க. மேக்ரோனி வருது, மேக்ரோனிக்காக வந்து ஒரு பிரச்சாரம் நடக்குது. பிரச்சாரம் நடக்கும்போது அது கோதுமையில் பண்ணப்பட்ட அதை கிறிஸ்டியானிட்டி அதை அப்போஸ் பண்ணுது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து லெஃப்ட் கவர்மெண்ட் வந்து இஸ் ப்ராபகேட்டிங் தட், ஸோ தி ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர் அப்போசிங் டு தட் ஐடியா. அது கோதுமையில் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு அப்போ இந்த பொண்ணு கேட்குது, எனக்கு அந்த அப்பம் கொடுக்குறீங்களே அது கோதுமையில் தானே பண்ணப்பட்டிருக்கு, அப்போ கடவுள் கோச்சிக்க மாட்டாராங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அது கேட்குது அது வந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் கிரிட்டிசிசம் ஆன் தி ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அவங்க ஒரு கட்டத்தில் வந்து ரிலிஜனும் கைவிட்டுறது, பாலிட்டிக்ஸும் கைவிட்டுறது, அதுக்கு நடுவில் வந்து அந்த பீப்புளோட டே டு டே லிவிங்கான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதில் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்னொரு கோணத்தில் நான் என்ன யோசிச்சேன்னா வந்துட்டு இதில் இது திஸ் இஸ் அ புக் ஆன் டூ ஹிஸ்ட்ரிஸ் வந்து, ஒன்று வந்து மைக்ரோ ஹிஸ்ட்ரி, அந்த ஜனங்களோட வாழ்க்கை, அவங்களோட அந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு மைக்ரோ ஹிஸ்ட்ரி, இன்னொன்று அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய கான்டெம்பரரி மைக்ரோ ஹிஸ்ட்ரி. அந்த பீரியட் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவ்வளவு பரபரப்பான பீரியட் இல்லை இதில் பேசப்படுற பீரியட் வந்து. ஆனால் கேரளாவில் அது ஒரு முக்கியமான, ஹிஸ்டாரிக்கலி தட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் பீரியட். ஏன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் கம்யூனிசம் அண்ட் தென் தி ஃபால் அவுட், கம்யூனிஸ்ட் எகேன்ஸ்டாக வந்து ஒர்க் பண்ணுற அந்த விமோச்சன சமரமில் ஒர்க் பண்ணுற அந்த குரூப், அது இஸ் அ ஸ்ட்ரேஞ்ச் காம்பினேஷன் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிஸ்ட் அண்ட் நேஷ்னலிஸ்ட். அந்த மாதிரியான இப்போ ரீசெண்டாக நடந்ததெல்லாம் நீங்கள் அதோட கோரலேட் பண்ணி பார்த்துக்கலாம் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் அதனுடைய அந்த ஹிஸ்ட்ரி அதுக்கு பின்னால் இருக்குது. அதுக்கப்புறம் தி ஆர்ட்டில் வந்து சினிமா ஹேஸ் ஸ்டார்டட் இம்பேக்டிங் தி லைஃப் ஆஃப் பீப்புள். இதில் நேரில் வராத ஒரு கேரக்டர் சைக்கால், சைக்காலோட பாட்டு அது அந்த ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அவர் என்ன பாஷையில் பாடினாலும் அந்த பாஷை புரிஞ்சதோ புரியலையோ அந்த பாட்டு வந்து ஒரு மாதிரி ஒரு என்டைசிங் பீஸ் ஆஃப் ஆர்ட் அது. அப்போது இதில் வந்து எகைன் ரெண்டு ஹிஸ்ட்ரி, ரெண்டு ரிவர் போகுது இல்லை, அந்த மாதிரி ரெண்டு ஹிஸ்ட்ரி, ரெண்டு ஹிஸ்ட்ரிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்பேன், அதை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு புத்தகமாக எனக்கு தோணுது. அண்ட் இது வந்து ஒரு ஜானர் பற்றி பேசுறதுனா இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் வாட் வி கால் அஸ் நியூ ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், ஃபிக்ஷன் அந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஷன் இது வந்துட்டு. ஏன்னா இதில் ஃபிக்ஷன் கண்டென்ட் என்பது வந்து மிக குறைவு அது வந்துட்டு. ஆனால் நிறையா நீங்கள் ஒரு அதை ஒரு ஹிண்ட்டாக ஒரு சிம்பிளாக எடுத்துகிட்டு படித்தா அவங்களுக்கு வேறு வேறு மாதிரியான அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதில் இருக்குது. உதாரணமாக இத்தனை வருஷம் கழித்து ஒருத்தர் திரும்பி வரார், ரிப்மேனன்கள் மாதிரி ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வில்லேஜுக்கு ஒருத்தர் திரும்பி வராரு. அவரோட பார்வையில் வில்லேஜ் மாறி இருக்குது, ஆனால் நம்ம பார்வையில் வந்து அது பெருசாக மாறலை, ஆனால் அவரோட பார்வையில் வில்லேஜ் மாறி இருக்குது. அதில் இந்த மக்களுடைய வாழ்க்கை வந்து எவ்வளோ தூரத்துக்கு இவங்களுக்கு இவ்வளோ அரசியலில் வந்து இவ்வளோ விஷயங்கள் வெளியில் நடந்துகிட்ருக்கு, ஆனால் இந்த மக்களோட வாழ்க்கையில் அரசியல் வந்து எவ்வளவா இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து அதுலேயும் ஒரு லைனில் ஒரு ஹிண்ட் இருக்குது. கேரளத்தில் கம்யூனிசம் வந்ததும் முதலாளித்துவம் முடிந்து சமத்துவம் வளர்ந்ததும் குறித்து லத்தேன்பேரி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலக செயலாளர் ஜோசப், இவர் தான் ஜே ஜேன்னு சேசினிஸ் இன்டர்வியூ, சுந்தரராம் சாமியோட ஜே ஜே அலுவலக செயலாளர் ஜோசப் அப்பூப்பனிடம் தெரிவித்தார். அப்பூப்பனிடம் கேள்விகள் கேட்ட முதல் நபரும் ஜோசப் தான். நைஜீரியாவில் கம்யூனிசம் வேர்வெட்டு கிளைத்திருக்கிறதா என்றும் அண்மையில் ஏகாதிபத்திய சக்திகள் படுகொலை செய்த கானா நாட்டு தலைவர் பேட்ரிஸ் லுமுமாவின் உயிர் தியாகமும், கானாவா அவர், ஐ திங்க் ஹி வாஸ் நாட் ஃப்ரம் கானா, கானா நாட்டு தலைவர் பேட்ரிஸ் லுமுமாவின் உயிர் தியாகம் ஆப்பிரிக்காவில் ஏகாதிபத்திய எதிர்ப்பு எழுச்சியை கிளர்ந்துட செய்திருக்கிறதா என்றும் ஜோசப் வினவினார். அப்பூப்பனுக்கு அந்த கேள்விகள் புரியாததால் அவசரமாக அம்மாவை விழித்து ரெண்டு கோப்பை சாயா எடுத்து வர சொன்னார். அவ்வளோ பெரிய தி சோ கால்ட் ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் டேர்னிங் பாயிண்ட்ஸ்,
அதை பற்றி இவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இவங்களுக்கு வந்து இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் டூ கப்ஸ் ஆஃப் டீ தட் தே வில் ரிலீஸ். கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்ததும், எகைன் யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கன்னு, கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்ததும் கத்தோலிக்க திருச்சபையை தகர்க்க அவர்கள் முயற்சி செய்தது தோல்வியில் முடிந்ததும், விமோசன சமரம் மூலம் கம்யூனிஸ்ட் சர்க்காரை வெளியேற்றியதும் பற்றி பிலாத்தோஸ் பாதிரியார் அப்பூப்பனுக்கு சொன்னார். கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் ஒரு பிரிவினை ஏற்பட்டு வளர்வதாகவும், கீழே மார்க்சியர்களின் தலைவரான மாசித்தோங் ரஷ்யாவின் தன்முனைப்பை விரும்பவில்லை என்றும், கட்சியில் பிளவு ஏற்பட்டு அது சிதறுண்டு போகும் என்று ஒரு வதந்தி நிலவுவதாகவும் பிலாத்தோஸ் பாதிரியார் சொன்னார். நைஜீரியாவில் பள்ளி ஆசிரியையாக வேலை கிடைக்குமா என்று பிடி பட்டம் வாங்கியிருந்த ரோசி சேச்சி அப்பூப்பனை கேட்டாள். 1995 தகழி சிவசங்கரன் பிள்ளை என்ற எழுத்தாளர் மீனவர்களை பற்றி எழுதிய செம்மீன் என்ற நாவல் உலகின் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு மலையாளத்தின் பெருமை கூடியது என்று ராகவன் மாஸ்டர் அப்பூப்பனுக்கு தெரிவித்தார். ஸோ இந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட் பூரா இந்த ஒரு இதில் வந்துடுது. அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜோசப் வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் பேட்ரிக் லுமும்பா ஹூ வாஸ் அசாசினேட்டட் இன் ஆஃப்ரிக்கா. இவர் அங்கேருந்து தான் வந்திருக்காரு, நைஜீரியாவிலேருந்து தான் வந்திருக்காரு. இவர் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. வந்துட்டு அங்கேருந்து இந்த பாஸ்டர் வந்து இந்த கிறிஸ்டின் பாஸ்டர் வந்து அவர் வந்து கம்யூனிசம் வந்தது தேவர் ட்ரைங் டு தி டயசியஸையே வந்து அவங்க வந்து காலி பண்ணிடணும்னு நினச்சாங்க, பட் தே ஹவ் ஃபெயில்டு. அதெல்லாம் வந்து அவர் வந்து பேசுகிறாரு. ராகவன்கிற ஸ்கூல் டீச்சர் வந்து ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் தகழி சிவசங்கரன் பிள்ளை. ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு வந்துட்டு நான் அது பிடி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் நைஜீரியாவுக்கு போனால் வேலை கிடைக்குமான்னு கேட்குது அது வந்துட்டு. ஸோ தி பிக்சர் எப்படி ப்ரெசன்ட் ஆகுது, நான் வந்துட்டு அவங்கவுங்களுடைய இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் அவங்களுக்கு உலகம். அதை வந்து வெளியில் நீங்கள் என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் இது பண்ணலாம், பட் தே லிவ் இன் தர் ஓன் ஸ்பியர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வரப்பட்டிருக்கு. முதல்ல ஆரம்பிக்கும் போது அந்த வேக்சினேஷன் பற்றி வர்ற ஹியூமர் வந்து, நாங்கள் சின்ன பையனாக இருந்தபோது அந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு வேக்சினேட் பண்ணுறதுக்கு வருவாங்கன்னா நாங்கள் ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவோங்கிற மாதிரிலாம் இருந்த காலங்கள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் இந்த கையில் ரெண்டு பக்கமும் பண்ணுவாங்க. ஓ இப்போ அதுக்கப்புறம் இங்கே போடுறது வந்தது. அது வந்துட்டு நீங்கள் ஒருத்தரோட ஏஜை கண்டுபிடிக்கணும்னா அவருக்கு இங்கே வேக்சினேஷன் மார்க் இருக்கா இல்லையான்னு பார்த்தா நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது வந்துட்டு ஹவோல் ஹீஸ். இன்னொரு விஷயம் என்ன இருந்ததுன்னா, பல வருஷங்களுக்கு முன்னால் கன்னியாகுமரிக்கு போகிறோம், நாகர்கோவில் போயிட்டு கன்னியாகுமரி திருவனந்தபுரத்துக்கு போகிறோம். நாங்கள் வந்து கன்னியாகுமரி சின்ன பையங்களாக இருக்கும்போது, வெனஸ் ஜஸ்ட் 12 இயர்ஸ் ஆர் சம்திங். கன்னியாகுமரிக்கு போகிறதுக்கு முன்னால் ஆரல்வாய் மொழின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த ஆரல்வாய் மொழியில் ஒரு பெருசாக ஒரு நம்ம டோல் மாதிரி ஒரு இது இருந்தது. வண்டியை நிறுத்திட்டாங்க, நிறுத்தி வேக்சினேட் பண்ணியிருக்கான்னு கேட்டாங்க. இல்லைனா நீங்கள் இப்போ வேக்சினேட் பண்ணிக்கணும், பஸ்ஸில் இருக்கிற எல்லோரும் இறக்கி நீங்கள் எல்லோரும் இப்போ வந்து வேக்சினேட் பண்ணி. தட் வாஸ் அது அங்கே பஸ்ஸில் இருந்த எல்லாருக்கும் இது ஏதோ ஒரு பெரிய ஹாரர் மாதிரியான ஒரு விஷயமாகி வந்துட்டு, தே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தே ஸ்டார்டட் கவர்மெண்ட்டை திட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து, நான் டெய்லி போயிட்டுருக்கேன் இந்த பக்கம், நான் ஏற்கனவே வேக்சினேட் பண்ணிட்டு எத்தனை வாட்டி வேக்சினேட் பண்ணுறது, நான் அவனோட சண்டைக்கு போனாங்க. ஸோ எவ்ரிபடி காட் ஸ்கேட் ஆஃப் த வேக்சின். ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 ஹியூமரில் ஆரம்பிக்குது இது வந்துட்டு. ஆனால் நினச்சேன் இது வந்து சிங்க் ஆகாமல் அது மாட்டு அப்படியே தனியாக இருக்க ஒரு விஷயமா இருக்குன்னு. கடைசியில் ஹி கம்ஸ் அண்ட் டைஸ் த நாட். ஆனால் இதனுடைய அந்த கதையினுடைய பலவீனம் என்று நான் பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மேக்ரோ ஹிஸ்ட்ரி இஸ் ஸோ டாமினன்ட் கம்பேர்ட் டு த மைக்ரோ ஹிஸ்ட்ரி தட் ஸ்பீக்ஸ் அபவுட். ரெண்டாவது வந்து அந்த ஜெசிகாவுக்கு நடக்கிற ஒரு விஷயம், அது எங்கே வேணால் நடக்கலாம். அது தட் இஸ் நாட் அ லோக்கல் இஷ்யூ ஆஃப் லத்தன் பத்தேரி. புஷ்பாங்கதன் ஹேப்பன் டு ஒர்க் தேர் அண்ட் திஸ் குட் ஹேப்பன் இன் எர்ணாகுளம், திஸ் குட் திஸ் கேன் ஹேப்பன் அட் ட்ராண்ட்ரம், திஸ் கேன் ஹேப்பன் அட் சென்னை.
தட் இஸ் அந்த அந்த மண்ணுடைய பிரச்சனை இல்லை அது வந்துட்டு. ஸோ லத்தன் பத்தியரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு, தென் அந்த இஃப் சம் இஷ்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் பிளேஸ் ஃபார்ம்ஸ் இது கதை கதை வந்து இன்னும் வேற ஒரு லெவலுக்கு போயிருந்திருக்கும். கதையை நீங்கள் படிக்கும்போது கடைசியில் ஒரு நாலு சாப்டர் அவ்வளோ ரேசியாக போகுது. அது வந்துட்டு முதல்ல இருக்கிறத வந்து நீங்கள் அந்த டீ ஆற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற மாதிரி யூ ஹேவ் டு ரிலீஸ் அண்ட் ரீட் இட் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு முருகன். இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து அவ்வளோ ஃபெசைலாக இருந்தது, அவ்வளோ படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சுகமாக இருந்தது. நானும் ரஷ்யன் டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்த காலங்கள்லேருந்து நானும் படிச்சுட்ருக்கேன். வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்மில் வந்து அதான் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஒரு 2 ரூபா 3 ரூபாய்க்கு வந்து யூ வில் பி ஏபிள் டு பை மாயகோஸ்கி அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் கிடச்சிடும். அந்த டிரான்ஸ்லேஷனை படித்து தமிழே வெறுக்கிறதுக்கு போன சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கு. அது வந்துட்டு அது வலம்புரி ஜான் சொல்கிற மாதிரி வந்து நம்மளுடைய முதலாளித்துவத்துக்கான துரோகத்தை வந்து முதலாளிகள் செய்ததை விட மொழிபெயர்ப்பாளர்கள் செய்தது அதிகம்ங்கிற மாதிரியான ஒரு லெவலில் அந்த டிரான்ஸ்லேஷன்கள் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இது ரொம்ப ரொம்ப சுகமான ஒரு டிரான்ஸ்லேஷன். அதில் என்னென்னா அந்த நேட்டிவ் இதை கொண்டு வந்திருக்காரு. கிறிஸ்டியானிட்டிக்குன்னு ஒரு லாங்குவேஜ் உண்டு, ஜீவ நற்கருணை, தேவக்கிரியை அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் இதில் அதே மாதிரியான இதை வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஹியூமரை வந்து அப்படியே சஸ்டைன் பண்ணியிருக்காரு. சைக்காலோட பாட்டுகளுடைய டிரான்ஸ்லேஷனும் வந்து க்ளோஸர் டு தட் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனா இவ்வளோ சொல்லிவிட்டு அப்புறம் சுருக்கமாக என்ன சொல்கிறது, ஐ லைக் திஸ் புக். முதல்ல வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி இதை உங்களுடைய சிந்தனை விளிம்புகளை வந்து நகர்த்தக்கூடிய வந்து ஒரு ஒரு புத்தகம். தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ.